வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருந்தா மோத 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கார்டிசோல்ன்ற ஹார்மோன் அதிகமா உற்பத்தியாகி நீங்க ரொம்ப சோர்வா உணர ஆரம்பிப்பீங்க. அப்படி இருந்தும் இன்னமும் நீங்க தூங்காம கண்டினியூவா தூங்காமையே இருந்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க உடம்புல எல்லாமே எதிர்மாறா நடக்க ஆரம்பிக்கும். ஆமா, சோர்வா உணர்வதற்கு பதிலா டோபமைன்ற ஃபீல் குட் கெமிக்கல் உருவாகிறதுனால நீங்க திடீர்னு உற்சாகமா உணர்வீங்க. ஆனா உடம்புல உள்ள டயர்னஸ் போகாது. உடம்பு ரொம்ப சோர்வா தான் இருக்கும். அப்படியே நீங்க இன்னும் 36 மணி நேரம் கண்டினியூவா தூங்காம இருந்தீங்கன்னா உங்களோட நினைவாற்றல் ரொம்ப குறைய தொடங்கும். நீங்க நிறைய விஷயங்களை மறக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க டெய்லி செய்யற வேலைகளை உங்களால செய்ய முடியாது. உங்க மூளை எப்பயும் செய்யற வேலைகளை செய்யறதுக்கு ரொம்ப போராடும். அதையும் தாண்டி நீங்க 48 மணி நேரமும் தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப மோசமாகிடும். உடனால குளுக்கோஸை கிரகிக்க முடியாது, வளர்ச்சி மாற்றங்கள் எதுவும் நடக்காது. அதனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு ஈஸியா ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 72 மணி நேரமும் நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்க மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம உங்க மூளை திடீர்னு வேலை நிறுத்தம் செய்யும், அதாவது ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால திடீர் திடீர்னு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி மாய தோற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அசாதாரண ஒலிகள்லாம் காதல கேட்க தொடங்கும். இதனால நீங்க வந்து பயப்படுவீங்க. உங்களுக்கு ஏதோ உள்ளுக்க நடக்கிற மாதிரி எல்லாம் தோணும். உங்களுக்கு மயக்கம் ஏற்படலாம். படிப்படியா உங்களோட பேரு, எப்படி சாப்பிடுறது எல்லாமே மறந்து போயிடும். அடிப்படையான விஷயத்த கூட நீங்க மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் 14 நாளுக்கு மேல எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு பல ஆய்வுகள்ல சொல்லிருக்காங்க. புரியுதா? அதனால டெய்லி போன் அதிகம் யூஸ் பண்ண கூடாது, கரெக்டான நேரத்துக்கு படுத்து தூங்கணும், அம்மா சொல் பேச்சு கேட்டு நேர நேரத்துக்கு சரியா தூங்கிடணும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய். லைக் பண்ற போடுங்க, கருத்து கமெண்ட் சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்